ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு சூப்பரான ஃபாஸ்டா வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த டின்னர் பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி நைட்டு எடுத்துக்கலாங்க, எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது. இந்த டின்னர் மட்டும் நீங்க எடுத்தாலே ஒரு மாசம் உங்களால கண்டிப்பா 10 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நார்மலா காலையில நீங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எடுக்கிறீங்களோ அதை எடுத்துட்டு டின்னர் மட்டும் நீங்க இதை எடுத்தாலே உங்களால ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண முடியும். ரொம்ப குறிப்பா ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோட லாஸ்ட்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் செஞ்சாலே ஈஸியா உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது? இதுக்கு வந்து வெறும் ஒரு 3 பொருள் தான் தேவை. அது என்னென்ன அப்படிங்கறத எல்லாம் நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு பாத்திரம் நான் அடுப்புல வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாலும் தண்ணியும் சேர்த்து எடுத்திருக்கேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அதுக்கப்புறமா ஒரு 4-5 ஏலக்காவும் இந்த மாதிரி இடிச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா காயட்டும். இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 1 pinch அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். வீட்டில் தயார் பண்ண சுத்தமான மஞ்சள் பொடியா இருக்கணும். இதை வந்து நல்லா காயட்டும். அதிகமா மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 1 pinch சேர்த்தா போதும். பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்றேன். இது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு ஆப்பிள் கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். ஒரு ஆப்பிள் எடுத்தா போதுங்க, வேற எந்த ஃப்ரூட்டும் வேண்டாம், ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரே கையால செய்யறதுனால இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நீங்க கண்டிப்பா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் வந்து நல்லா ஆறுற வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. கடைசியா உங்ககிட்ட நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கொஞ்சம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்கான டேஸ்டான ஃபாஸ்டா வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டின்னரா இருக்கும் உங்களுக்கு இது. ஒரு நீங்க எந்த டைம் டின்னர் சாப்பிடுறீங்களோ அந்த டைம் எடுத்துக்கலாங்க. இதுல பாத்தீங்கன்னா பால் வந்து நமக்கு ஃபேட் கிடைக்கும். ஃபுல் ஃபேட் மில்கை நீங்க எடுத்துக்கலாம். ஃபேட்டு ப்ரோட்டீன் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கால்சியம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நட்ஸ் நம்ம சேர்க்கிறப்போ நமக்கு நல்ல குட் ஃபேட் கிடைக்கும். அதே மாதிரி ஆப்பிள் பாத்தீங்கன்னா ஃபைபர் கிடைக்கும். ஒரு நல்ல ஃபில்லிங்கான டின்னரா இருக்கும் உங்களுக்கு இது. இந்த டின்னர்ல பாத்தீங்கன்னா நீங்க இனிப்புக்காக எதுவுமே சேர்த்துக்க கூடாது, இப்படியே தான் சாப்பிடணும். இதுல வேணும்னா நீங்க கொஞ்சமா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் வேணும் அப்படின்னா வேணும்னா ஜஸ்ட் ஒரு 1 pinch உப்பு சேர்த்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் உப்பு கூட நீங்க சேர்த்துக்காம எடுத்தீங்கன்னா தான் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ஒரு சின்ன டயட் ஃபாலோ பண்ணிட்டு இந்த டின்னரையும் கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களால பாத்துக்க முடியும். பிளஸ் முடிஞ்ச அளவு எக்ஸசைஸோ வாக்கிங்கோ இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறதே சாத்தியமான ஒன்றா இருக்கும். இல்லைன்னா வெறும் வெயிட் லாஸ் நடக்கும், இஞ்சி லாஸ் இருக்காது. ஸோ அதனால வெயிட் லாஸ் கூடவே இஞ்சி லாஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டயட் எக்ஸசைஸ் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இதையும் கன்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.